வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது வாழை இலை. வாழை இலை வந்து ரொம்ப சிறப்பான ஒரு உணவு பரிமாறுவதற்கான நமது கலாச்சாரம். அதாவது வந்தாரை வாழ வைக்கும் தமிழகத்தில் எந்த ஒரு நிகழ்ச்சியானாலும் வாழை இலையில் வகை வகையாக பரிமாறி விருந்தினர்களை வேப்பில் ஆழ்த்துவது தமிழரின் கலாச்சாரம். ஏன் இந்திய கலாச்சாரம், ஏன் ஆசிய கலாச்சாரம் கூட இருக்கலாம். ஒவ்வொரு பிளாஸ்டிக் பையில் ஒழிப்போம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக ஒவ்வொருத்தரும் வாழை இலையில் சாப்பிடுவோம். அது வந்து அந்த இலை மீதி இருக்கிற கழிவுகள் மாடுகள் சாப்பிடும், மண்ணில் மக்கும், மண்ணை காக்கும், பழையபடி உரமாகும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. நம்ம பிளாஸ்டிக்கை ஒழிப்புன்னு வாய் ரீதியாக உலக ரீதியாக சொல்கிறத விட வாழை இலையை சாப்பிடும். ஓகே, இப்போ வாழை இலையில் எதுக்கு நம்ம சாப்பிட்றோம்னா, ஆயில், நீண்ட ஆயில் பெறலாம். அதுதான் இதோடைய ஐதீகம். வாழைகள் பரமாறுறது ரொம்ப அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. என்னென்ன மருத்துவ குணம் இருக்குங்கன்னு நம்ம வரிசையை பார்ப்போம். ஓகேவா, முக்கியமாக இருக்குது நச்சு முறிப்பான். அதாவது வாழை இலை படுக்கையிலும் வாழை தண்டு சாறு, வாழை கிழங்கு மற்றும் மிகச்சிறந்த நச்சு முறிப்பான். அதனால தான் வாழை இலை இன்றைக்கும் கிராமத்தில் ஏதாவது செடி பூச்சி எது கடிச்சிட்டுனா அதை வந்து ஃபஸ்ட்டு வாழைச்சாரை கொடுத்து நச்சை முறிக்காங்க. ஓகே, தொற்று பரவாமல் இருக்கும். திருமணம் மற்றும் கூட்டங்களில் ஒருத்தர் வாழை மரத்தை கட்டி, இரண்டு வாழை மரங்கள் சைடில் கட்டி அந்த வாழையில் கட்டினா அது ஒரு கலாச்சாரம், அது வந்து கிருமி நாசினியாக பயன்படுகிறது. ஆமாம், சரும பராமரிப்பு. வாழை இலையில் தொடர்ந்து உட்கொண்டிருந்தால் தோல் பளபளப்பாகும், மந்தம், வலிமை குறைவு, இழைப்பு போன்ற பாதிப்புகள் இருந்து நீங்கி அழகு வந்து பித்தமும் தணியும். அப்புறம் ரத்தத்தை சுத்திகரிக்கும். ஆமாம், வாழை இலையில் டெய்லி சாப்பிட்றதுனால ரத்தத்தில் உள்ள கழிவுகள் அகற்றப்பட்டு ரத்தம் சுத்திகரிக்கப்படுகிறது. ஜீரணம் செரிமான பிரச்சனையை நீக்குகிறது. வாழையில் ஒரு கிருமி நாசினி, உணவில் உள்ள நச்சு கிருமிகளை வாழை இலைகள் உள்ள ஆன்டி பாக்டீரியாக்களை அழிக்கும் தன்மை கொண்டவை. இவை வந்து நச்சுக்களை அகற்றி ஜீரணத்தை தூண்டுகிறது. ஓகே, அடுத்து அல்சருக்கு இது ஒரு மருந்து. வாழை இலை மேலே உள்ள பச்சைத்தன்மை உணவில் எளிதில் ஜீரணம் அடையக்கூடிய வயிற்றுப்புண்ணையும் மற்றும் ஜீரண சக்தியை உருவாக்கி நமக்கு நல்ல பசியை தூண்டி அல்சரை போக்குது. ஓகே, அடுத்து கிட்னி ஸ்டோன், சிறுநீரக்கல். வாழைகள் சாப்பிடுவது சிறுநீரகத்தில் சேரும் கல் உள்ளிட்ட சிறுநீரக சார்ந்த நோய்களுக்கு தீர்வாக அமைவது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறது. ஓகே, புற்றுநோயை தடுக்கிறது. நாம் சாப்பிடும் சில்வர் தட்டை சோப்பு போட்டு கழுவுறோம், அதில் தங்கும் சிறிய சிறிய அளவிலான ரசாயனம் உடலில் சென்று புற்றுநோயை உருவாக்கும். ஆனால் நம்ம வாழையில் சாப்பிடும்போது சாப்பிட்டு அப்படி தூரப்பட்டுருதோம், அது தண்ணியும் கொஞ்சம் நமக்கு செலவு மிச்சமாகுது. இயற்கையை சார்ந்து நம்ம இருந்தோம்னா எந்தவித பாதிப்பும் இல்லாமல் நம்மளை காக்கிறது. அப்புறம் நோய்க்கு மருந்து, வாழையில் உள்ள பாலிபினால் எனப்படும் ஆக்சிடென்ட்கள் பிராக்சின் நோய்க்கு மருந்தாக பயன்படுகிறது. இலை நிறைய பேர்கிட்ட இப்போ பார்க்குறோம், யாருன்னா நான் இப்போ சொன்ன ரீசன் கூட இருக்கலாம், தட்டை நம்ம சோப்பு போட்டு கழுவும்போது உள்ள ரசாயனம் போய் உணவே மருந்து, மருந்தே உணவு. நம்ம வாழ்ந்து வந்த தமிழர்கள் எப்போவுமே நல்லதை தான் செஞ்சுருக்காங்க, நாமளும் அதை செய்வோம். இலை நரைக்கு குட்பை சொல்லுது வாழையில். ஓகே, இது வராமல் பார்த்துக்குது. தலைமுடி நீண்ட நாள் கருப்பாக வச்சுக்கிறது வாழையில சாப்பிடுவதுதான். சரியா, கூடுதல் சுவை. வாழையிலின் மேல்புறத்தில் உள்ள வேக்ஸ் கோட்டிங், அதாவது மெழுகு மாதிரி இருக்கும், அது வந்து சாப்பாடை நம்ம சுட சுட இப்போ கடையிலலாம் இப்போ ரோட்டா இட்லியெல்லாம் வைக்கும்போது அந்த வாழையில வச்சுட்டு அதை பரிமாறும்போது அதோட வாசமே தனி. ஓகே, மேக்சிமம் எந்த அதிகபட்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயற்கையை பாதுகாக்கிறவங்க வாழையில சாப்பிடுங்க, ரசாயனம் இல்லாதது. இந்த கடைகளில் பிளாஸ்டிக்கில் செஞ்சுருப்பாங்கள அந்த வாழையெல்லாம் வாங்கி சாப்பிடாதீங்க, நல்ல தரமான வாழையில வைக்காட்டில் வாழையில சாப்பிடுங்க. பாத்திரம் கழுவுற தண்ணி, நம்ம வீட்டில் கழிவறையிலேருந்து போகிற தண்ணி, பாத்திரம் கழுவுற தண்ணி வீட்டு கொல்லைப்புறத்தில் வாழை மரம் தான் வச்சுருப்பாங்க. அது வாழை மரத்தை வீட்டுக்கு ஒரு வாழை மரம் வைங்க. நல்ல சுகாதாரமாக வீடு வாங்கி இருக்கிறவங்க பின்னாடி வாழை மரத்தை வச்சிங்கன்னா அதில் வர வாழை இலைகள், வாழைக்காய்கள், வாழைச்சாறு, வாழைத்தண்டு, வாழைப்பூ, வாழைப்பழம் இந்த மாதிரி நிறைய நமக்கு பயன்பெறும். அதனால் அந்த வாழை இலையை வச்சு டெய்லி சாப்பிடுங்க. ஓகே, நீண்ட ஆயுளுடன் வாழை. இனி வாழை இலை வாரத்தில் ஒரு நாள், மூணு நாள், நாலு நாள் சாப்பிடுங்க. அதிகபட்சம் நம்ம டெய்லி சாப்பிட்லாம், உங்களால் வாங்கி சாப்பிட முடியாதவங்க வாரத்தில் ஒரு ரெண்டு நாளாக சாப்பிடுங்க. சரி, இந்த மாதிரி வாழை இலை நல்லா சாப்பிட்டு வந்தால் நம்ம ஆரோக்கியம், செரிமானம், இதயம், கல்லீரல், நம்ம உடம்புல உள்ள எல்லாமே நல்லபடியாக உற்பத்தியோ நல்ல ரத்த அணுக்கள் எல்லாமே ஒர்க் ஆகும். ஆமாம், நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் இயற்கை சார்ந்தே இருப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டுங்க, ஷேர் பண்ணுங்கள், விஷயங்களை நாலு பேருக்கு சொல்லுங்கள். என்று மக்கள் நலனில் ஜிஎஸ்பி
இயற்கை பாதுகாப்போம் அப்படிங்கறத இன்னைக்கே நம்ம இந்த வீடியோ பார்த்து முதல்ல வாழை இலையில சாப்பிட ஆரம்பிப்போம். நன்றி, வணக்கம். இயற்கையோடு இணைவோம், இயற்கை காப்போம்.